Hi and hello everybody, it's your English Easy Learn. Let's learn everything easy. In our previous video, I talked to you about basic English speaking. Today, the continuation of it. So, how a parent has to talk to a child? ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைகிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது காலையில் எந்திரிச்சதுலேருந்து கிளாஸ் ரூம் போய் தன்னுடைய டீச்சர்கிட்ட எப்படி பேசுங்கிற வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், கெட் அப் ஃப்ரம் த பெட். இது எப்படி, அதாவது ஒரு குழந்தை வந்து படுக்கையிலேருந்து எந்திரிக்க சொல்லணும், படுக்கையிலேருந்து எந்திரி, கெட் அப் ஃப்ரம் த பெட். இப்போ ஒரு வேளை குழந்தை பேரிட்டு சொல்லணும், ராபின், கெட் அப் ஃப்ரம் த பெட். இட்ஸ் 5:30 ஆல்ரெடி, ஏற்கனவே 5:30 ஆயிடுச்சு. Brush your teeth. பல் துலக்கு. Brush your teeth. Brush your teeth properly. சும்மா ஒரு கடமைக்கு விளக்காம ப்ராப்பராக உன்னுடைய பல் துலக்கு. Brush your teeth properly. Close the tap while brushing your teeth. அதாவது பல் துலக்கும் போது வீணாக டேப்பை திறந்து விட்டு தண்ணியை வேஸ்ட் பண்ணாத. Close the tap while brushing your teeth. Don't play in water and mess up. அதாவது பல் துலக்கும் போது தண்ணியில் விளையாடிக்கிட்டு தண்ணியை விரயம் செய்யாத. பேத் சூன் ஆர் ஷவர் சூன், சீக்கிரமாக குளிச்சுட்டு வா, இல்லைன்னா ஷவர் இருக்கிற வீட்டில் ஸோ ஷவர் சூன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டேர்ன் ஆஃப் த டேப் வைல் அப்ளையிங் சோப். சோப்பு உன்னுடைய உடம்புல தேய்க்கும் போது டேப் ஆஃப் பண்ணிக்கோங்க. டேர்ன் ஆஃப் த டேப் வைல் அப்ளையிங் சோப். வாக் கேர்ஃபுல்லி இன் த பாத்ரூம், அதர்வைஸ் யூ மே ஃபால் டவுன், யூ மே ஸ்லிப் டவுன். ஸோ பாத்ரூமில் இருக்கும்போது மெதுவாக ரொம்ப கவனமாகவும் நடக்கணும், இல்லைனா வலிக்கு விழுந்துருவேன். வைப் யுவர் ஹேர் வெல், உன்னுடைய தலையை நன்றாக துவட்ட வேண்டும். அதர்வைஸ் யூ மே கெட் ஹெட் ஏக், தலையை நல்லா துவட்டிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு தலைவலி வரக்கூடும். லெட் இட் நாட் பி டேம்ப், தலையில் ஈரமாக இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. Have your breakfast. இல்லை டேக் யுவர் பிரேக்ஃபஸ்ட். ஹாவ் யுவர் ஃபுட், காலை உணவு சாப்பிடு, காலையில் உணவை எடுத்துக்கோ அப்படிங்கிறது தான் வந்து டேக் யுவர் பிரேக்ஃபஸ்ட். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங், உணவு அருந்தும் முன் உனது கைகளை அலம்பிக்கொள். டோன்ட் ஸ்பில் த ஃபுட், சாப்பிடும்போது உணவு இறைக்காமல் சாப்பிட்னா தான் ரொம்ப நல்ல பழக்கம். டோன்ட் ஸ்பில் த ஃபுட். Don't talk unnecessarily while eating. சாப்பிடும்போது தேவையில்லாமல் பேசக்கூடாது. Don't watch TV while eating. It's very very important. உணவு அருந்தும்போது டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடக்கூடாது. Get ready for the online class. உனது ஆன்லைன் கிளாஸுக்கு தயாராகு. Check your mobile whether charged or not. இன்னைக்கு ரொம்ப அவசியமானது. உன்னுடைய மொபைல் வந்து ஃபுல்லாக சார்ஜில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோப்பா. அட்டன் யுவர் கிளாஸ் ஆன் டைம், உன்னுடைய ஆன்லைன் கிளாஸை வந்து சரியான நேரத்துக்கு அட்டன் பண்ண கற்றுக்கோ. டோன்ட் பிளே இன் த மொபைல், ரொம்ப தேவையான ஒரு விஷயம், உன்னுடைய மொபைலில் விளையாடாதே. டோன்ட் பிளே இன் த மொபைல். ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஹோம் ஒர்க், ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம் ஒர்க், இல்லை ஹாவ் யூ டன் யுவர் ஹோம் ஒர்க், உன்னுடைய வீட்டு பாடங்களை முடித்து விட்டாயா. இப்போ புதுசாக வந்து ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் அசைன்ட் ஒர்க், உனக்கு கொடுக்கப்பட்ட வீட்டு பாடங்களை முடித்து விட்டாயா அப்படிங்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் சொல்லலாம். கோம் யுவர் ஹேர், உனது தலைவாரிக்குள் கோம் யுவர் ஹேர். வென் யூ அட்டன் த கிளாஸ் விஷ் யுவர் டீச்சர், உனது ஆசிரியருக்கு வணக்கம் சொல். ஒபே யுவர் டீச்சர் இன் த ஆன்லைன் கிளாஸ், உன்னுடைய ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உனது டீச்சருக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக நடந்துக்கோ. பே அட்டென்ஷன் இன் த லெசன்ஸ் ஆர் பே அட்டென்ஷன் டு த கிளாஸ், உனது ஆன்லைன் வகுப்பை முழு கவனத்தோடு கவனி. இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் கெட் கிளாரிஃபைடு, உனக்கு சந்தேகம் இருந்தால் உனது சந்தேகத்தை உனது ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள். யூ மஸ்ட் கெட் கிளியர்ட் ஆல் யுவர் டவுட்ஸ்னு சொல்லலாம். கெட் கிளாரிஃபைட் ஆல் யுவர் டவுட்ஸ், உன்னுடைய அனைத்து சந்தேகங்களையும் உனது ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லலாம். கெட் கிளாரிஃபைட் ஆல் யுவர் டவுட்ஸ். தேங்க்யூ டியர்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வி வில் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.